மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் பாக்யலட்சுமி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்க வேண்டும். கும்பகோணத்தில் ஓய்வூதியர் சங்கம் ஆர்ப்பாட்டம். பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரிக்கவும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் வலியுறுத்தி கும்பகோணம் காந்தி பார்க் அருகில் தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம், மத்திய தொழிற்சங்கம், மாதர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க வட்டத் தலைவர் துரைராஜ் தலைமையேற்றார். மாவட்ட செயலாளர் ஆர் ராஜகோபாலன், மத்திய தொழிற்சங்கம் சிஐடியு மாவட்ட பொருளாளர் எம் கண்ணன், வி திருநாவுக்கரசு அரசு ஊழியர் சங்க வட்டத் தலைவர் விஸ்வேஸ்வரன், மாதர் சங்க மாவட்ட துணை செயலாளர் அறிவுராணி, நகர தலைவர் சுமதி, ஓய்வூதியர் சங்க பொறுப்பாளர்கள் பணி மேயமேரி வெங்கடேசன், பக்ரிசாமி, பழ அன்புமணி, மகளிர் தலைவர் கலைசெல்வி, ஆசிரியர்கள் வரலட்சுமி, மரகதமணி, ஊட்டச்சத்து ஊழியர் சங்க பொறுப்பாளர் செல்வி, சத்துணவு அமைப்பாளர் சங்க பொறுப்பாளர்கள் உமா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னால் இருக்கின்ற கும்பல்கள் அனைவரையும் கைது செய். தமிழக அரசே, தமிழக அரசே, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 25 ரூபாய், 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.